Going to talk about the lesson. The world war after World War Second. Second part. Of military alliance. ராணுவ ஒப்பந்தங்களின் உருவாக்கம். First one is NATO. இப்போ இதல பார்க்க போறோம்னா NATO, CETO, Warsaw, Senato. First one NATO. The United States and its European alliance formed the North Atlantic Treaty Organization to resist Soviet aggressions in Europe 1949. அட்லாண்டிக் நார்த் அட்லாண்டிக் சைடுல ஒரு அமைதி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னா நேட்டோ. இட் வாஸ் அன் இன்டர் ஸ்டேட் மிலிட்ரி அலையன்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கன் அண்ட் யூரோப். ராணுவ கூட்டு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். த மேஜர் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இன்க்ளூட இதுல யாரெல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அந்த நேட்டோவில் கனடா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாண்ட், இட்டாலி, லக்சம்பர்க், த நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போர்ச்சுகல் அண்ட் த யுனைடெட் கிங்டம். லேட்டர் கிரீஸ் அண்ட் டர்க்கி ஜாயின் த ஆர்கனைசேஷன்ஸ் 1952. டர்க்கியும் கிரீஸும் சேர்ந்திருக்கு. ஜெர்மன் ஜாயின்ட் த நேட்டோ இன் 1955. த சீஃப் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் நேட்டோ வாஸ் த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் த நார்த் அட்லாண்டிக் ரீஜியன். அந்த நார்த் அட்லாண்டிக் ரீஜியன்ல அமைதியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நேட்டோ. இது எதுக்கு அப்படின்னா அந்த ரஷ்யாவோட கம்யூனிசம் ஏற்படாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட யூரோப்பியன்ஸ் அலையன்ஸ் இருக்குல்ல, யூரோப் அலையன்ஸ், அதுங்க உருவாக்கப்பட்டதான் அந்த நேட்டோ. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் சீட்டோ. இந்த சீட்டோல எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயின் ஆயிருக்குன்னு பாருங்க. சீட்டோ ஆர் மணிலா பேக்ட் எப்ப அப்படின்னா 1954. இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா, அது நார்த் அட்லாண்டிக்ல நேட்டோ. இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ஒரு அமைதியும் ஒரு நான் கம்யூனிஸ்டத்தையும் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சீட்டோ ஆர் மணிலா பேக்ட். இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்டு ஃபார் த கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆஃப் கண்ட்ரீஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபாலோயிங் த சைனிங் ஆஃப் மணிலா பேக்ட் 1954 பை த யூஎஸ். எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த சீட்டோல சேர்ந்திருக்குன்னு பாருங்க. யூஎஸ், பிரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, த பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான். மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் ஆஃப் சீட்டோ வர் கமிட்டி டு ப்ரீவெண்ட் கம்யூனிசம் ஃப்ரம் கெய்னிங் கிரவுண்ட் இன் த ரீஜின். இது எதுக்குன்னா கம்யூனிசம் வராம இருக்கணும் அப்படிங்கறது, கம்யூனிசம் நாடு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சீட்டோ. அதே மாதிரிதான் நேட்டோவும். இது எந்த கண்ட்ரிஸ்னா அதே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்துதான் சவுத் சைட்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தணும், கம்யூனிச கண்ட்ரி உருவாகிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சீட்டோ ஆர் மணிலா பேக்ட். ஓகே. அன்லைக் த நேட்டோ அலையன்ஸ் சீட்டோ ஹேட் நோ ஜாயின்ட் கமாண்ட்ஸ் வித் ஸ்டாண்டிங் போர்ஸ். ஆனா இது வந்து என்னன்னா நிரந்தர படையோ, நேட்டோ மாதிரி ஒரு நிரந்தர படையோ ஒரு கட்டுப்பாடையோ கொண்டிருக்கல இந்த சீட்டோ. அதனால வந்து என்ன செஞ்சிருச்சு, இது வந்து ஒரு ஒருங்கிணை, இது வந்து சீக்கிரமாவே இது வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா ஸ்டாண்டிங் போர்ஸ், ஒருங்கிணைந்த இதா வந்து இருக்க முடியல, சீக்கிரத்துல இது வந்து கலைஞ்சிருச்சு. அடுத்தது வார்சா பேக்ட், வார்சா ஒப்பந்தம். இது என்ன அப்படின்னா அஸ் எ கவுண்டர் த நேட்டோ சோவியத் யூனியன் ஆர்கனைஸ்டு த சோவியத் பிளாக் கண்ட்ரிஸ். எதுக்குன்னா அதுக்கு எதிராக, நேட்டோவுக்கு எதிராகவும் சீட்டோவுக்கு எதிராகவும் உருவாக்கப்பட்டதான் இந்த வார்சா பேக்ட். சோவியத் யூனியன் ஆர்கனைஸ் த சோவியத் பிளாக் கண்ட்ரிஸ், அந்த ரஷ்யாவோட சேர்ந்த ஒருங்கிணைந்த அமைப்புகள் இருக்குல்ல அது உருவாக்கப்பட்டதான் என்னன்னா நேட்டோ, சாரி நேட்டோல வார்சா பேக்ட். மிலிட்ரி ஆக்சன்ஸ் அண்டர் த வார்சா பேக்ட் இன் டிசம்பர் 1954. ஏ கான்ஃபரன்ஸ் ஆஃப் 8 யூரோப்பியன் நேஷன்ஸ் நேம்லி, ஒரு 8 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்தது தான் இந்த வார்சா பேக்ட். அது எந்தெந்த கண்ட்ரிஸ்ன்னு பாருங்க. இதெல்லாம் கம்யூனிசத்தை ஏத்துக்கிட்ட கண்ட்ரிஸ். எதெல்லாம் அப்படின்னா அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா, ஈஸ்ட் ஜெர்மனி, போலந்து, ருமேனியா அண்டு ரஷ்யா. இத்தனை கண்ட்ரிஸ், ஒரு 8 கண்ட்ரிஸும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் கம்யூனிசத்தை ஏத்துக்கிட்ட கண்ட்ரிஸ் இதெல்லாம். டு பிளேஸ் த பிளேஸ் இன் மாஸ்கோ, இது எதுனா ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ இருக்குல்ல அந்த இதுல வந்து இந்த பேக்ட் வந்து என்ன செய்து ஒப்பந்தம் உருவாகுது, ஒரு மீட்டிங் நடக்குது.
they concluded the treaty of May 14, 1955 ல மாஸ்கோல ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. This is known as the Warsaw Pact. அதுக்கு பேர் தான் என்னன்னா வார்சா பேக்ட் அப்படின்னு. பேக்ட் மீன்ஸ் ஒப்பந்தம். A joint command of armed forces of the members countries with its headquarters in Moscow was set up. The Warsaw Pact was dissolved in 1991 following the break of the USSR. எப்ப வந்து யுஎஸ்எஸ்ஆர் பிளவு ஏற்பட்டுச்சோ அப்பவே இந்த வார்சா பேக்டும் என்ன செஞ்சிருச்சு, ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதனால இது நிரந்தரமானது இல்லை. ரஷ்யாவோட கம்யூனிசம் கண்ட்ரிஸ் எப்ப வந்து சோவியத் யூனியன் வந்து கலைஞ்சிச்சோ, பிளவு ஏற்பட்டுச்சோ அப்பவே இதுவும் கலைக்கப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட் ஒன் சென்டோ ஆர் த பாக்தாத் பேக்ட். சென்டோன்னு சொல்லலாம், என்னன்னா பாக்தாத் பேக்ட். இது ஒரு ஒப்பந்தம். எதுனா அந்த கல்ஃப் ஏரியாஸ் இருக்குல்ல முஸ்லீம் கண்ட்ரிஸ் பூரா உருவாக்கப்பட்டதுதான். இன் 1955 டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான் அண்ட் ஈரான் சைன் த பேக்ட் நோன் அஸ் த பாக்தாத் பேக்ட். இதுக்கு பேர் இதெல்லாம் இந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் என்ன பேக்ட் அப்படின்னா பாக்தாத் பேக்ட். இன் 1958 த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜாயின்ட் த ஆர்கனைசேஷன் அண்ட் தெர் ஆஃப்டர் த கேம் இன் டு நோன் அஸ் த சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ஸ். இதுக்கு பேர் என்னன்னா சென்ட்ரல் ட்ரீட்டி, மத்திய அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த கண்ட்ரிஸ்னா டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இதெல்லாம் சேர்ந்து சைன் பண்ணதான் என்னன்னா பாக்தாத் பேக்ட். ஓகே, திஸ் ட்ரீட்டி வாஸ் ஓபன் டு எனி அரப் நேஷன்ஸ் டிசைரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் த ரிஜின். சென்டோ வாஸ் டிசால்வ்ட் இன் 1979. இது எப்போ கலைக்கப்பட்டுச்சுன்னா 1979 இந்த சென்டோ வந்து கலைக்கப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஸ்டேட் எல்லா அரப் கண்ட்ரிஸும் அமைதியை ஏற்படுத்தணும், ஒருங்கிணைந்த இந்த அரப்ஸ் கண்ட்ரிஸாக வந்து நிறைய இது இருக்கணும், அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியாவில் அமைக்கப்பட்டதான் இந்த பாக்தாத் பேக்ட். ஓகே, இதுவும் எப்போ கலைக்கப்பட்டுருச்சுன்னா 1979. அப்போ இதுவும் நிரந்தரமாக இல்லை. கொரியன் வார் நெக்ஸ்ட். The Korean War made the Cold War really hot. இது வந்து ஒரு பனிப்போர், அதாவது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்த ஒரு பனிப்போர். சின்ஸ் கொரியா வாஸ் பார்ட்டிசன்ஸ் அஸ் நார்த் அண்ட் சவுத், இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா ரெண்டும் வந்து என்ன செஞ்சிருச்சு, பிளவு ஏற்பட்டுருச்சு. அதனால ரெண்டையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த அமைப்பு. ஈச் சைடு சவுட் வின் லெஜிட்டிமசி பை யூனிஃபையிங் த கண்ட்ரி. த பிரசிடென்ட் ஆஃப் நார்த் கொரியா கிம் செகண்ட், பீப்புள் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா டிசைடட் டு ஆக்ட் பிஃபோர் இஸ் சதர்ன் ரிவல் சிக்மண்ட் ரீ. இது வந்து சவுத் சைடில் உள்ள பிரசிடென்ட் பேர் சிக்மண்ட் ரீ, நார்த் சைடில் உள்ள ஒரு பேர் என்ன அப்படின்னா கிம் செகண்ட். இந்த ரெண்டு நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் என்ன செய்யணும், ஒருங்கிணைக்கணும், ஒன்னா ஆயிரணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏற்கனவே நார்த் கொரியாவை பற்றி சொல்லியிருக்கேன். மிலிட்ரி இதில் 1/24க்கு வந்து என்ன செய்யணும், மிலிட்ரியில் ஆள் இருக்கணுமா அந்த அளவுக்கு வந்து. அப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே எத்தனை மிலிட்ரி தரவு, கண்டிப்பாக நிறையா பேர் இதில் கட்டாயம் மிலிட்ரியில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா மிலிட்ரியில் இது வேர்ல்டில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 18th பிளேஸில் இருக்கான். அதே மாதிரி 100 நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த கிம் செகண்ட் இருக்கார்ல, கிம் இருக்கார்ல இப்போ இருக்கக்கூடிய கிம் பிரசிடென்ட், அவர் எத்தனை சேனல் இருக்கு அப்படின்னா ஒன்று நேஷனல் அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல், அவரை பற்றின சேனல், இன்னொன்று நேஷனல் ஜியாகிரபி சேனல், இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அவரை பற்றின சேனல். இது மட்டும்தான், மூணு சேனல் மட்டும்தான் இருக்கு. இந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப ஓட்டு வந்து எத்தனை சதவீதம் போடணும், 100% வந்து என்ன செய்யுமா ஓட்டு போடணுமா, யாருமே போடாம இருக்கக்கூடாதான். அப்ப இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இந்த நார்த் கொரியாவில் வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்ப நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் ஒருங்கிணைக்கணும்னு பார்க்க போறப்ப நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய கிம் என்ன செய்யறாரு அப்படின்னா பாருங்க, ஹி லான்ச்டு த அட்டாக் June 1950 வித் த டாக்டிக் சப்போர்ட் ஆஃப் ஸ்டாலின். இப்ப நார்த் கொரியா என்ன செய்யுதுன்னா நம்ம கொரியா ஃபுல்லாவே சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் ஒன்றிணைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லாவே நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறா, நார்த் கொரியாக்காரர் கிம் நினைக்கிறாரு. இதுக்கு யார் சப்போர்ட் பண்றானா ஸ்டாலின் என்ன செய்யறா சப்போர்ட் பண்றாரு. போத் கிம் அண்ட் ஸ்டாலின் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் த யூஎஸ் டு இன்டர்வென். இப்ப ஃபைட் நடக்குது, அப்ப திடீர்னு வந்து என்ன செய்யுது அமெரிக்கா ஜாயின்ட் ஆகுது. இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த நார்த் கொரியா பிரசிடென்ட். The war lasted for the 3 years. எத்தனை இயரா நடக்குன்னா 3 இயர்ஸா நடக்குது. The human cost was enormous. இதுல மனித உயிரிழப்பு வந்து அதிகமான உயிரிழப்பு. இதுல இந்த கொரியன் வார் இருக்குல்ல அதுல
பட் த கொரியன் பீப்புள் கெயின்டு நத்திங். இதனால இவங்களுக்கு வந்து இந்த கொரியா மக்களுக்கு வந்து எந்த பலனுமே இல்லை, மக்கள் உயிரிழப்பு தான் அதிகம் ஏற்பட்டுச்சு ஒழிய வேற எந்த விதமான லாபமும் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, இதுதான் கொரியன் வார். தேர்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் அன்னொன்னு உலக, அதாவது தேர்டு வேர்ல்டு உலக நாடுகள் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கான்னு பாருங்க. த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் லெட் பை த யூஎஸ் வேர் பொலிட்டிக்கலி டெசிக்னேட்டட் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா அமெரிக்கா, கேபிட்டலிச முதலாளித்துவ நாடு ஃபர்ஸ்ட் அமெரிக்கா. செகண்ட் வார் வைல் த கம்யூனிஸ்ட் ஸ்டேட் லெட் டு த சோவியத் யூனியன், அடுத்து ரஷ்யா. வேர்ல்டு வார் முடியவுமே அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் நம்பர் ஒன் நம்பர் டூங்கிற இடத்துல இருந்துச்சு. இப்ப கேபிட்டலிசம் கண்ட்ரிஸ் முதலாளித்துவ நாடு வந்து எது அப்படின்னா அமெரிக்கா, கம்யூனிசம் ஸ்டேட்ஸ் எது அப்படின்னா சோவியத் ரஷ்யா, இதை சொல்லலாம். இது செகண்ட் வேர்ல்டு. வைல் த கம்யூனிசம் ஸ்டேட்ஸ் லெட் பை த சோவியத் யூனியன் கேம் டு பி நோன் அஸ் த செகண்ட் வேர்ல்டு, இது ரெண்டாவது உலகம். தேர்ட பாரு ஸ்டேட் அவுட் சைடு தீஸ் டூ வேர் கால்டு தேர்ட் வேர்ல்டு. இது ரெண்டுலயும் இல்லாம தனியா இருக்கு பத்தியா, இது பேர் தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம், சரியா? நெக்ஸ்ட் ஒன் நான் அலை மூமெண்ட், அணிசேரா இயக்கம். நான் அலை மூமெண்ட், அணிசேரா இயக்கம், நான் அலை மூமெண்ட் எமர்ஜ்ட் இன் த வேக் ஆஃப் டீகலைனைசேஷன்ஸ் தட் த ஃபாலோட் வேர்ல்டு வார் செகண்ட் அட் த பாண்டுங் சிட்டி இன் இந்தோனேசியா. இந்த பாண்டுங் எங்க இருக்குன்னா இந்தோனேசியாவில் இருக்கு. கான்ஃபரன்ஸ் இன் 1955 ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங் நடக்குது. நான் அணிசேரா இயக்கம், இந்த ரெண்டு கண்ட்ரிஸோடையும் நம்ம சேர வேணாம். எந்த கண்ட்ரிஸோட? அமெரிக்காவோட கேபிட்டலிசமும் சோவியத் யூனியனோட கம்யூனிசத்தோடையும் நம்ம சேர வேணாம், நம்ம தனிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு கொடுறாங்க. இந்த இதுதான் என்ன அப்படின்னா நான் அலைன்ஸ். த நியூலி இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா ஏவிய கால் ஃபார் அப்சைனிங் ஃப்ரம் அலைன் வித் எனி ஆஃப் த டூ சூப்பர் பவர். இந்த ரெண்டு கண்ட்ரிஸோடையும் எந்தெந்த கண்ட்ரிஸ் நினைக்குது அப்படின்னா ஏசியாவும் ஆப்பிரிக்காவும் வந்து என்ன செய்யுது, ஏன்னா இவங்க தானே வந்து அந்த கலோனியலிசம் இம்பீரியலிசம் இந்த ஏரியா இந்த கண்ட்ரில தானே நடந்துச்சு, அதனால இவங்க தான் சொல்றாங்க நினைக்கிறாங்க நம்ம எந்த ஒரு பெரிய கண்ட்ரிஸோடையும் சேர வேணா நம்ம தனிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யாரு? ஏசியாவும் ஆப்பிரிக்காவும். ஓகே, இட் ஆல்சோ பிளட்ஜ்டு டு ஃபைட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம், இதை எதிர்த்து நம்ம தனியா நின்றுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. த நாம் ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் அட் பெல்கிரேட் இன் 1961 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் திட்டோ. இதோட ஃபர்ஸ்ட் எங்க இது நடக்குது அப்படின்னா பெல்கிரேட்ல 1961 ஒரு மீட்டிங் நடக்குது. யாரெல்லாம் இதுல கலந்துக்கிறாங்க இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல அப்படின்னா, லீடர்ஷிப் ஆஃப் டிட்டோ யூகோஸ்லோவியாவை சேர்ந்த டிட்டோ, நாசர் எஜிப்ட், நேரு இந்தியாவை சேர்ந்த நேரு, கானா நிருமா அப்படி நிக்ருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரிஸோட தலைவர், அண்டு சுகர்னோ இந்தோனேசியா. இவ்வளவு தலைவர்களும் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல என்ன செய்யறாங்க, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல பெல்கிரேட்ல 1961 ஒரு மீட்டிங் கான்பரன்ஸ் நடத்துல அதுல கலந்துக்கிறாங்க. இந்த சூப்பர் பவர் ரெண்டு பவரோடையும் நம்ம சேரக்கூடாது தனிச்சிருப்போம் அப்படின்னு. த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் ஆஸ் லிஸ்டட் இன் த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூடு த பெல்கிரேட் கான்ஃபரன்ஸ் வேர் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் கமிட்மெண்ட் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா பீஸ் அமைதியும் நம்மளுக்கு பாதுகாப்பும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நோ மிலிட்ரி அலையன்ஸ் வித் த எனி சூப்பர் பவர், எந்த சூப்பர் பவர் கண்ட்ரிஸோட மிலிட்ரி இதையும் நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, ஏற்றுக்க கூடாது, உள்ள எந்த படையும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதான் இவங்களோட எய்மே. நோ பெர்மிஷன் ஃபார் எனி சூப்பர் பவர் டு பில்ட் இட்ஸ் மிலிட்ரி பேஸ் இட்ஸ் த டெரிட்டரிஸ், நாட்டுக்குள்ள அவங்களை உள்ள அனுமதிக்க கூடாது, ஏன்னா ஏற்கனவே விட்டதுனாலதான் இவங்க அடிமையா ஸ்லேவ்ஸா போனாங்க, அதனால என்ன செய்யக்கூடாது இவங்களை உள்ள அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதான் இவங்களோட எய்மே. வித் த கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் த ஐடியா ஆஃப் நான் அலைன்மெண்ட் லாஸ்ட் ரெலவன்ஸ். இது எப்ப மங்கி போச்சு அப்படின்னா சோவியத் யூனியன் எப்ப கொலாப்ஸ் ஆச்சோ, ரஷ்யாவோட கம்யூனிசம் எப்ப வீழ்ச்சியடைஞ்சோ அதோட இதோட தேவை என்ன செஞ்சிருச்சு, மங்கி போச்சு. நெக்ஸ்ட் ஒன் கியூபன் ரெவல்யூஷன்ஸ். இந்த கியூபன் ரெவல்யூஷன்ஸ் கியூபாவோட புரட்சி அந்த விடுதலை அந்த இதை பாருங்க. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேட் த சாட்டிலைட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் அமெரிக்கா, யுனைடெட் அதுல சென்ட்ரல் அமெரிக்கா ஹாண்டுரஸ் எல் சால்வோட நிகரகுவா பனாமா அண்டு கௌதமாலா இந்த ஏரியாவெலாம் அமெரிக்காவோட தலையீடு இருக்கும். இந்த கரீபியன் கியூபா அண்டு டொமினியன் ரிபப்ளிக் அண்டு த ஹெய்தி அண்டு ஈஸ்ட் ஏசியா இந்த பிலிப்பைன்ஸ் சவுத் கொரியா சவுத் வியட்நாம் அண்டு தாய்லாந்து இந்த பகுதிகளில் எல்லாம் யாரோட சப்போர்ட்ல இருக்கும் அப்படின்னா
இந்த கேபிடலிசம் கண்ட்ரீஸ் அமெரிக்கா இருக்குல அவங்களோட தலையீடு இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கும் அப்ப இவங்களோட சப்போர்ட்ல தான் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இயங்குது these states were governed by ruling groups made up of military personnel landed gentry land occasionally in local capitalism ராணுவ அதிகாரி இவங்களோட இப்படி எப்படின்னா முதலாளித்துவ நாடு இருக்கு பத்தியா முதலாளித்துவ கண்ட்ரி அண்ட் ராணுவ அமைப்பு இவங்களை தலைமையிடமா வச்சு வந்து என்ன செஞ்சிருக்குன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த அமெரிக்காவோட சப்போர்ட்ல இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படி உள்ளதுலதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கியூபா கியூபன் ரெவல்யூஷன் எப்படி இந்த புரட்சி வருதுன்னு பாருங்க ஆஃப்டர் காஸ்ட்ரோ டுக் பவர் இப்ப இந்த அமெரிக்காவோட சப்போர்ட்ல இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த பீரியட்ல தான் காஸ்ட்ரோ வந்து என்ன செய்யறாரு கியூபாவோட அதிபரா பதவி ஏற்கிறாரு ஆஃப்டர் காஸ்ட்ரோ டுக் பவர் த யூஎஸ் ஓன்ட் த ஆயில் ரிஃபைனரி ஆன் த ஐலாண்ட்ஸ் ரெஃப்யூஸ் த ப்ராசஸ் ரஷ்யன் ஆயில் பதவியேற்ற உடனே என்ன செய்யறாரு இதுல இருக்கக்கூடிய அந்த இப்ப இவர் காஸ்ட்ரோ கடல் காஸ்ட்ரோ கியூபா அதிபர் ஆன உடனே அமெரிக்கா வந்து இதுவரைக்கும் கியூபாவோட தலையீடு பண்ணிக்கிட்டு இருக்கு எதுனா ஆயில் கம்பெனி இருக்கு பத்தியலா அதை பூரா ரிஃபைனரிங் சுத்திகரிப்பு பண்றது பூரா யாருன்னா அமெரிக்கா தான் இப்ப கடல் காஸ்ட்ரோ கியூபா அதிபர் ஆன உடனே அவர் என்ன செய்யறாரு ரஷ்யாவோட எண்ணெய் வந்து என்ன செய்யறாரு ஆயில வாங்குறாரு இப்ப அந்த ரஷ்யன் ஆயில வந்து சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படிங்கும் போது அமெரிக்கா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது ஏன்னா அமெரிக்காவுக்கு யார பிடிக்காது அப்படின்னா ரஷ்யாவை ரஷ்யாவோட கம்யூனிசம் வந்துடக்கூடாதுன்னு தானே நேட்டோ அந்த சீட்டோ இந்த வார்சா பேக்ட் இதெல்லாம் உருவாச்சு அப்ப என்ன செய்யறாங்க இந்த கடல் காஸ்ட்ரோ ரஷ்யாவில இருக்கக்கூடிய அந்த ஆயில வந்து அமெரிக்காவை சுத்திகரிப்பு பண்ணணும் ஏன்னா கியூபாவோட அதிபரா யாரு வந்திருக்கான்னா கடல் காஸ்ட்ரோ கியூபாவோட அதிபரா இவர் வந்த உடனேதான் கியூபாவை நம்பர் அதாவது எந்த ஒரு இப்ப நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல எந்த ஒரு நோய் வந்தாலும் வந்து என்ன செய்யலாம் இதை கியூர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எந்த கண்ட்ரிக்கு இருக்குன்னா கியூபாவுக்கும் இப்ப மத்த எந்த கண்ட்ரிஸுமே வந்து என்ன செய்யலாம் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய்க்கு மருந்தை கண்டுபிடிப்பாங்க ஆனா சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும் ஆனா சைடு எஃபெக்டே இல்லாம சுத்தமா கியூர் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா கியூபா கண்ட்ரிஸ்க்கு இருக்கு ஏன்னா அந்த கண்ட்ரிஸ்ல எதுவுமே பர்சனலா கிடையாது எல்லாமே பொது உடைமை எல்லாமே கவர்மெண்ட் எதுவுமே அதாவது பிரைவேட்டே கிடையாது ஸ்கூல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரயில்வேல இருந்து எதுவுமே பிரைவேட்டே கிடையாது எல்லாமே கவர்மெண்ட் அப்படிங்கும் போது தனி ஒரு மனிதனுக்கு வந்து என்ன செய்யணும் எல்லாருக்குமே ஈக்குவலா வந்து என்ன செய்யணும் உணவு கிடைக்கணும் எல்லாருக்கும் ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவர் தான் யார் அப்படின்னா ஃபெடல் காஸ்ட்ரோ இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டு சேகுவேரா இந்த ரெண்டு பேரும் வந்துதான் கியூபாவை இந்த அளவுக்கு இப்பவும் வரும் கொரோனா இல்லாத கண்ட்ரி எது அப்படின்னா கியூபா தான் அவங்களே சொல்றாங்க எங்கேயாவது கொரோனா இருந்துச்சு அப்படின்னா நாங்க வர்றோம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது ஃபெடரல் காஸ்ட்ரோ சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மத்த நாடோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது நம்ம சுதந்திரமா இருக்கணும் நம்மளை யாரும் அடிமையா வச்சிருக்க கூடாது அப்படின்னு யாரு நினைக்கிறேன்னா ஃபெடரல் காஸ்ட்ரோ நினைக்கிறாரு அப்ப உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் அப்ப அமெரிக்கா வந்து என்ன செய்யுது எல்லாரையும் வந்து அடிமையாக்கணும்னு நினைக்கிறான் இப்ப ரஷ்யாவோட கம்யூனிசம் ரஷ்யா இப்படிப்பட்ட கண்ட்ரிஸ்னா எல்லாருக்கும் பொது உடைமை எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறது அது நல்லது தானே அப்ப கியூபா அதிபரா வந்து ஃபெடரல் காஸ்ட்ரோ வந்தோடனே ரஷ்யாவில இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து என்ன செய்யறாரு இறக்குமதி பண்றாரு பண்ண உடனே அந்த ஆயில வந்து என்ன செய்யணும் ரீஃபைனிங் பண்ணணும் அப்ப ரெஃப்யூஸ்ட் பண்ணும் போது இவர் அமெரிக்கா வந்து மறுத்துருது உடனே என்ன செஞ்சிருக்கான் நம்மளுக்கு பிடிக்காத கண்ட்ரில இருந்து இறக்குமதி பண்ணி அதை சுத்திகரிப்பு பண்ண வைக்கிறானே அப்படிங்கறதுனால என்ன செய்யணும் யார பிடிக்கல அமெரிக்காவுக்கு இந்த ஃபெடரல் காஸ்ட்ரோவை பிடிக்கல ஓகே இப்ப பாரு காஸ்ட்ரோ நேஷனலிஸ்ட் தம் உடனே இவர் என்ன செஞ்சிடறாரு எப்பவுமே அந்த அதிபரோட கண்ட்ரோல்ல தானே அந்த நாடு இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்த கண்ட்ரிக்கு போய் அடிமையா இருக்கக்கூடாதுல உடனே என்ன செய்யறாரு இதை பொது உடைமை ஆக்கிறாரு எதை காஸ்ட்ரோ நேஷனலிஸ்ட் தம் எதை ஆயில் இருக்கு பத்தியா அதை வந்து என்ன செஞ்சாரு பொது உடைமை ஆக்கிட்டாரு இப்ப என்ன செய்வ நீ மட்டும் தானே ஆயில சுத்திகரிக்க பண்ணணும்னு நினைக்கிற இப்ப நான் பொது உடைமையை பண்ணிட்டேன் அப்படின்னா யாரு வேணாலும் வந்து என்ன செய்யலாம் சுத்திகரிப்பு பண்ணலாம்ல அமெரிக்கா மட்டுமே பண்ணணுங்கிற தலையீடு கிடையாதுல அப்படி கொண்டு வந்துறாரு இந்த யூஎஸ் ரீடைலேட்டட் பை எண்டிங் த
arrangements by which it bought the bulk of Cuba's sugar. உடனே என்ன செஞ்சிட்டான், இது வரைக்கும் நம்மளுக்கு அடிமையா நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த கியூபா இப்ப ஃபெடரல் காஸ்ட்ரோ வந்த உடனே என்ன செஞ்சிட்டான், நம்மளோட தலையீடு இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டானே, எப்பவுமே வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கணும் நாய் மாதிரி, அப்ப இப்ப நம்மளோட தலையீடே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டானேன்னு என்ன செஞ்சிட்டான், இவனை வந்து ஏதாவது நசுக்கணும், ஒருத்த வந்து அடிமையை வந்து சுதந்திரம் கிடைச்சிட்டா அவனால தாங்க முடியாது பத்தியா. உடனே என்ன செஞ்சிட்டாயுமே, இது வரைக்கும் உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கியூபாவை தான், அந்த அளவுக்கு சர்க்கரை வந்து எங்க கிடைக்கும், கியூபால கிடைக்கும். உடனடியா இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்த அந்த சுகரை வந்து என்ன செஞ்சிட்டான், அமெரிக்கா நீ வந்து ஆயில தானே சுத்திகரிப்பு பண்ண, நான் பண்ணக்கூடாதுன்னு ரஷ்யாவை விரட்டினேன், இப்ப பாரு நான் ஒன்ட்ட இருக்கக்கூடிய அந்த சுகரை வந்து என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன், ஏற்றுமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சேன், ஒரு ஸ்ட்ரைக் பண்றேன் பாரு பாரு, ரெண்டரிங் அரேஞ்ச் பை விச் பாட் த பல்க் ஆஃப் கியூபாஸ் சுகர் காஸ்ட்ரோ நேஷனலிஸ்ட் த யூஎஸ் ஓல்ட் சுகர் கம்பெனிஸ். உடனே என்ன செஞ்சிட்டாரு, நீ என்னட்ட இருக்கிற சர்க்கரையை தானே வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அமெரிக்காவுக்கு, இப்ப இதையும் வந்து என்ன செய்யறேன், பொது உடைமை ஆக்கிடுறேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு, அதையும் நேஷனலிஸ்ட் ஆக்கிடுறாரு. அப்ப அமெரிக்காவுக்கு தாங்கவே முடியல, என்னடா இவன் நம்மளை விட வந்து இவன் பெரிய ஆள், நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு கோபம் யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு. அண்ட் என்டர்ட் த யூஎஸ் மோனோபோலிஸ் இன் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் டெலிபோன். இது வரைக்கும் டெலபோன் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் அமெரிக்காவோட சப்போர்ட்ல தான் இருந்துச்சு, இப்ப என்ன செஞ்சிட்டாரு இந்த எலக்ட்ரிசிட்டியும் டெலபோனையும் என்ன செஞ்சிட்டாரு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு, நம்ம கண்ட்ரீஸ்ல ஏன் உருவாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வந்து உருவாக்கிட்டாரு, யாருன்னா ஃபெடரல் காஸ்ட்ரோ. கியூபாவை எந்த ஒரு கண்ட்ரியையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், நல்ல ஒரு சுதந்திர நாடா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு, அமெரிக்காவோட தலையீடே இல்லாத அளவுக்கு இவரா செல்ஃபா வந்து என்ன செஞ்சிட்டாரு, தன் நாட்டை வந்து நல்ல விதமா கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலே இவர் ஒரு நல்ல மனுஷன், எந்த நோயுமே அட்டாக் பண்ணாத அளவுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு நாட்டை கொண்டு வந்திருக்காருன்னா, அப்ப இவ்வளவு எவ்வளவு நல்ல மனுஷன் பாருமே அப்படிப்பட்டவர். அதனால இவர் என்னைக்குமே மறக்காத ஃபெடரல் காஸ்ட்ரோ. இந்த கியூபா கண்ட்ரிஸ் வந்து எப்பவுமே ஃபெடரல் காஸ்ட்ரோ அப்படின்னா, இங்க கூட எங்கேயோ பரம்புடி சைட்ல ரெண்டு இடத்துல பார்த்தேன் ஒரு லாரியில் எழுதிருந்துச்சு ஃபெடரல் காஸ்ட்ரோ. அப்பனா அவருக்கு வந்து இவர் மேல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்திருக்குன்னு பாரு, அந்த அளவுக்கு இவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆல் திஸ் கிரேவ்லி த்ரெட்டன்ட் அமெரிக்கன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். உடனேடியா என்ன செஞ்சிருச்சு, அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுருச்சு, சர்க்கரைய வாங்கல, இவனை எண்ணெய் சுத்திகரிப்பு அந்த ஆயில் ரீஃபைனிங் இருக்குல்ல அது பண்ண விடல, அப்ப இப்படி இவனை பண்ணினது மாதிரி மற்ற கண்ட்ரிஸும் பண்ணிருச்சுன்னா அதனால என்ன செஞ்சிருச்சு, இவனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இவன் என்ன செஞ்சிருக்காது நம்ம நசிக்கிறனும் அப்படின்னு யார் நினைக்கிறனா அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வருது. இப்ப கியூபன் மிசிலி கிரைசிஸ் எப்படி கியூபாவோட ஏவுகணை சிக்கலை பாருங்க. In April 1961, while landing an army of Cuban exiles on the islands of Bay of Pigs, and the வளைகுடா இருக்குல்ல பிக்ஸ் வளைகுடாவில், the US bombed the Cuban airfield with the objectives of overthrowing Castro's regimes. என்ன செஞ்சிடறேன், விமான தளங்களை பூரா வந்து என்ன செய்யறேன், குண்டு வீசி தாக்குறேன், யாருன்னா அமெரிக்கா கியூபா மேல. ஏன் வந்து என் பேச்ச கேட்காம, என் பேச்ச கேட்காம ரஷ்யாவை எதுக்கு உள்ள நுழைக்கிறார், அதுதான் என்னோட முதல் கோபமே. ரெண்டாவது நம்மளுக்கு அடிமையா கிடந்ததே என்ன செஞ்சிட்டேன், தன்னோட அடுத்த நாட்டோட சப்போர்ட் இல்லாத அளவுக்கு வளர்ந்துட்டானா அப்படிங்கறத ஏத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல, அது ஒரு கோபம். அதனால இந்த ஃபெடரல் காஸ்ட்ரோவை எப்படியாவது அழிச்சிடணும், கியூபாவை நம்ம ஆக்குபை பண்ணிடணுங்கிற ஒரு எய்ம்ல என்ன செஞ்சிட்டேன், விமான தளங்களை பூரா வந்து என்ன செய்யறேன், பாம்ப் பிளாஸ்ட் பண்றேன். அமெரிக்கா யூஎஸ் வார்ஷிப்ஸ் சரண்டர் கியூபா, போர்க்கப்பல் பூரா கியூபாவை ஆக்குப்பை சுத்தி வளர்ச்சிருச்சு. The Canadian government had received intelligence that the USSR was secretly installing nuclear missiles in Cuba. அதாவது ஏவுகணை அணுசக்தியோடு ஏவுகணை நிறுவ போகிறதா, எங்க கியூபாவில் ரஷ்யாவோட சப்போர்ட்ல ஏவுகணை நிறுவ போவதா யாருக்கு போய் தகவல் உளவுத்துறை கிடைச்சிருச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. ஏன்னா ரஷ்யாவோட சப்போர்ட்ல இவன் இயங்கக்கூடாது, அவன் கண்ட்ரில நான் யாரை வேணாலும் கூப்பிடுவேன், அது இவனுக்கு என்ன, ஆனா பாரு இதனால ஏத்துக்க முடியல, நம்மளை மட்டுமே கூப்பிடணும், அடுத்த கண்ட்ரிய உள்ள நுழைய வைக்க கூடாதுங்கிற எவ்வளவு பொறாமன் பாரு, அதனால என்ன செய்யறேன் இவன் மேல பாம்ப் பிளாஸ்ட் பண்றேன். ஃபைனலி த சோவியத் பிரசிடென்ட் குருசே, அந்த சோவியத் பிரசிடென்ட் இருக்கார்ல குருசே, அக்ரீடு டு வித்ட்ரா த மிசிலிஸ் தஸ் த மிசிலி கிரைசிஸ் வாஸ் டிஃபியூஸ்ட். அந்த ஏவுகணையை நான் வந்து கியூபாவில் நிறுவலை, நான் அதை திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றான்,
பாவம் கியூபாவுக்காக வந்து என்ன செஞ்சிருச்சு, ரஷ்யா விட்டு கொடுத்துருச்சு. எதுனால, ஏவுகணையை நிறுவ போறதா சொல்லிச்சுல அந்த கியூபாவில, அதை நான் வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ சண்டை நிறுத்து அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, ரஷ்யா பெருந்தன்மையா சொல்லுது. உடனடியா என்ன செய்யறேன், இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். யாரு, அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கா கியூபா மேல போட்ட ஏவுகணைய. அதனாலதான் கியூபா வந்து கம்யூனிசம் கண்ட்ரி. எந்த கண்ட்ரியோட சேர்ந்ததுன்னா ரஷ்யாவோட கண்ட்ரி. முதலாளித்துவம் இல்லாத கண்ட்ரிஸ் எது அப்படின்னா ரஷ்யாவோட சேர்ந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதுல கியூபாவும் ஒண்ணு. Eventually, the two sides reached an agreement. The Soviet Union removed the missiles from Cuba on the understanding that the US would never invade Cuba again. என்ன செஞ்சிருக்கு, இது ஒரு வழியா என்ன செஞ்சிருச்சு, கியூபாவோட வார் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், அரேப் இஸ்ரேலி வார். அரேபுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த வார். இப்ப அரேப் இஸ்ரேலி வார பாக்குறதுனால இந்த பாக்ஸ்ல உள்ள அந்த சியோனிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதை பாருங்களேன். அந்த பாக்ஸ்ல உள்ளதை பாரு, சியோனிஸ்ட் மூவ்மெண்ட். இன் பாலஸ்தீன் த ஏன்சியன் ஹோம் ஆஃப் ஜியூஸ், ஒன்லி எ ஃபியூ தௌசண்ட் ஜியூஸ் வர் லிவிங் இன் 1900ல் த ஜியூஸ் வந்து எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா, சியோனிஸ்ட் ஒரு இயக்கம், ஒரு இவங்க 1000 பேர் தான் மொத்தத்தில் வந்து யார் இருந்தாங்கன்னா, ஜியூஸ் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 1000 பேர் தான் அந்த பாலஸ்தீன்ல இருந்திருக்காங்க. மிச்சம் உள்ளவங்கெல்லாம் சம் 15 மில்லியன்ஸ் வேர் ஸ்கேட்டர்டு அரவுண்ட் யூரோப்பியன் அண்ட் நார்த் அமெரிக்கா. மிச்சம் 15 மில்லியன்ஸ் பீப்புள்ஸ்லாம் எங்கே இருந்திருக்காங்கன்னா, யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காவிலையும் என்ன செஞ்சுருக்காங்க, பரவி கிடந்திருக்காங்க. அப்போ 1000 தான் பாலஸ்தீனத்தில் முத முதல்ல யூதர்கள் குடியேறினாங்க. அதுக்கு ஆனால் மிச்சம் உள்ளவங்க பூரா யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காவிலையும் குடியேறிட்டாங்க. ஓகே, தீஸ் ஜியூஸ் ஹேட் பீன் சப்ஜெக்டட் டு சிஸ்டமேட்டிக் பெர்சிக்யூஷன்ஸ் ஃபார் சென்ச்சுரிஸ் காலம். அதாவது யார் அப்படின்னா, பட் இன் லேட்டர் 19th செஞ்சுரி த பெர்சிக்யூஷன்ஸ் இன் ரஷ்யா தேர்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஜியூஸ் லிவ்டு பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வாஸ் இன்ஸ்டன்ஸ் சம் ஜியூஸ் எமிகிரேட்டட் டு பாலஸ்தீன் வில் மெனி மோர் வென் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பிரிட்டன் இன் 1896 தியோடர் ஹர்சல் அண்ட் வெனிஸ் ஜேர்னலிஸ்ட் பப்ளிஸ்ட் எ பேம்ப்ளஸ்ட் கால்டு த ஜியூஸ் ஸ்டேட்ஸ். என்ன உருவாக்குற அப்படின்னா, ஜியூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் யார் எழுதுறாரு அப்படின்னா, வியன்னா ஜேர்னலிஸ்ட் இருக்கார்ல, வியன்னாவோட ஜேர்னலிஸ்ட் என்ன செய்யறாரு, ஹெர்சல், அவர் பேர் தியோடர் ஹெர்சல். ஒரு என்ன எழுதுறாருன்னா, ஜியூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை வந்து வெளியிடுறாரு. ஆனா அடுத்த வருஷமே என்ன செஞ்சுச்சுன்னா, வேர்ல்டு ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபவுண்டட், உலக சியோனிய அமைப்பு வந்து என்ன செஞ்சிருச்சு, அடுத்த 1896-97 உருவாக்கப்பட்டது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பாலஸ்தீனத்துல வந்து குடியேறினவ யாரு அப்படின்னா, ஜியூஸ் தான். அவங்களோட பூர்வீக இடம் பாலஸ்தீனத்துலதான் இருக்கு. ஜியூஸ்னா யாருன்னா, இஸ்ரேல் உருவாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் யாரு குடியேறி இருக்கா பாலஸ்தீன்ல, இந்த ஜியூஸ் குடியேறினார் மொத 1000. மிச்சம் உள்ளவங்கலாம் எங்கெங்கயோ அங்கிட்ட இங்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க, பரவி கிடந்திருக்காங்க. இப்ப ஜியூஸ் இருக்க இதான் ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட், சியோனிய இயக்கம் உருவாகிறது. இப்ப அரபு இஸ்ரேல் வார பாருங்க, இந்த சைடு கட்டி அரபு இஸ்ரேல் வார். The Treaty of Versailles 1919 Versailles Treaty போட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே, had provided for mandates in Turkey Arabs Empire. துருக்கிய அரபு பேரரசை உருவாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியவுமே எல்லாரும் ஃப்ரீடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. எது அரபு கண்ட்ரிஸ், டர்க்கி இருக்கு பத்தியெல்லாம் அது. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, வெர்சைல்ஸ் ஆஃப் ட்ரீட்டியில ஒரு துருக்கி அரபு பேரரசை வந்து என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. எப்படின்னா, France was given in mandate for Syria and Lebanon and Britain for Iraq. France was given the mandate for Syria and Lebanon. France வந்து என்ன செய்யுமா, சிரியாவையும் லெபனானையும் ஒருங்கிணைக்கணுமா, அண்ட் பிரிட்டன் வந்து என்ன செய்யுமா, ஈராக் பாலஸ்தீன் அண்ட் ஜோர்டான், இந்த மூணு கண்ட்ரிஸ் இருக்கு பத்தியா, அந்த சைட்ல இருக்கக்கூடிய மூணு கண்ட்ரிஸையும் யாரு ஒருங்கிணைக்கணும்னா, பிரிட்டன் வந்து என்ன செய்யுமா, ஒருங்கிணைக்கணுமா. This arrangement upset of Arabs since they had expected independence. ஆனா இதை யாரு விரும்பல, இந்த அரேப் கண்ட்ரிஸ் வந்து என்ன செய்யல, விரும்பல. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியவுமே இண்டிபெண்டா இருக்கணும் தான் நினைச்சாங்க. ஆனா இவன் என்ன பண்றேன், ரெண்டு சைட்லயும் இந்த சைடும் அந்த சைடும் ஆளுக்கு ஒரு கண்ட்ரிஸா பிரான்ஸ் டைம் பிரிட்டன் டைம் என்ன செய்யறா கொடுக்குறாங்க. அதை வந்து யார் விரும்பல அப்படின்னா, இந்த டர்க்கிஸ் அந்த அரேப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அது விரும்பல. At the end of World War I, Britain promised to Zionist leaders. ப்ராமிஸ் பண்றாரு பிரிட்டன் என்ன அப்படின்னா, சியோனிஸ்ட் லீடர், நான் உங்களுக்கு ஒரு தனியா ஒரு நாடு, உங்களுக்கு தனியா ஒரு தலைவனை உருவாக்குறேன், உங்களுக்கு தனியா ஒரு குடியிருப்பை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. த
that it would allocated one of the Arab lands, Palestine. அந்த பாலஸ்தீனத்துல உங்களுக்கு தனியாவும் அவங்களுக்கு தனியாவும் ரெண்டு சைடா வந்து என்ன செய்யறேன் உங்களுக்கு பிரிக்கிறேன் பாலஸ்தீனத்தை. எப்படின்னா பாலஸ்தீன் டு ஜூஸ் செட்டிலர்ஸ் ஃப்ரம் ஈரோப் ஃபர்தர் எம்பிட்டட் த அரபஸ். பாலஸ்தீனத்தை ஜூஸ் தனியா அரபஸ் தனியா ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காரு ரெண்டு பார்ட்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் சொல்லுது. தெர் வாஸ் க்ரோயிங் அரப் ஆண்டகோனிசம்ஸ் டுவர்ட்ஸ் ஜியோனிஸ்ட் செட்டிலர்ஸ் அஸ் தே பாட் லேண்ட் ஃப்ரம் ரிச் அரபஸ் and evicted the local peasants families who had been cultivating for the for centuries. என்னன்னா குடியிருப்பு நான் உங்களுக்கு தனியா ஒரு குடியிருப்பு உருவாக்குறேன் தர்றேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் சொன்னிச்சு பத்தியலா உருவாக்கி தர்றேன் அப்படின்னு. அதனால என்ன செய்வார் ஜூஸ் பிரிட்டன் எப்ப வந்து பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டா அரபு கண்ட்ரிஸ் எப்ப எல்லாம் தாக்குதல் நடக்குதோ அப்ப எல்லாம் நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு யார் சொல்றா இந்த ஜூஸ் சொல்லியிருக்கு. இப்ப ஜியோனிஸ்ட் என்ன செய்யறாங்க இந்த ஜியோனிஸ்ட் ஜியூஸ் இருக்காங்கல்ல அவங்க அரபு கண்ட்ரிஸ்ல ஏற்கனவே வசதியா பணக்காரவங்கள இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேண்டை பூரா வந்து என்ன காசு கொடுத்து விலக்கி வாங்கி இவங்க வந்து என்ன செய்யறாங்க வாங்கிட்டு அவங்கள வந்து என்ன செய்யறாங்க நிறைய பேரை வந்து என்ன செய்யறாங்க விரட்டி விட்டுறாங்க. அது யாருக்கு பிடிக்கல காலங்காலமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த விளை நிலத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளை விலக்கி வாங்கிட்டு அவங்களை விரட்டி விட்டதுனால யாருக்கு பிடிக்கலன்னா அரபுக்கும் ஜீவ்ஸுக்கும் என்ன செய்யல சுத்தமா பிடிக்காம போச்சு. இதுதான் அவங்களுக்குள்ள வந்த சண்டை. ஏன்னா ஏற்கனவே நேச்சுரலா இவங்களுக்கு வந்து என்னன்னா ஜீவ்ஸோட இடம் தான் ஆதி காலத்துல குடியேறினவங்க தான் இஸ்ரேலுங்கிற ஒரு புதிய நாடு உருவாச்சு பாலஸ்தீனத்துல சரியா. இப்ப வந்து திடீர்னு வந்து என்ன செய்யறா இப்ப கொஞ்ச நாள் அங்கிட்டு போயிட்டு வந்தவங்க எல்லாம் இப்ப நிரந்தரமா உங்களுக்குன்னு ஒரு நாடு உருவாகுது அப்படின்னா எந்த நாடு உருவாகுதுன்னா இஸ்ரேலுங்கிற நாடு உருவாகுது. ஓகே புரியுதா. அட் த எண்ட் ஆஃப் அக்டோபர் 1945 த ஜூஸ் அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் இர்கூன் ஸ்வாய் லிமு லூமி அண்ட் த ஸ்டாண்ட் காங் ஜியோனிஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு திரைமறைவு இயக்கம் வந்து என்ன செய்து உருவாகுது யார் எங்க அப்படின்னா ஜியூஸ் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு திரைமறைவு இயக்கம் உருவாக்குறாங்க. அப்ப பயங்கரவாத இயக்கம் வந்து என்ன செய்து உருவாகுது யாருக்கு அகெயின்ஸ்டா அரபுஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே பிகேன் டு லேண்ட் டெரர் அட்டாக் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் எந்தெந்த இடத்தையெல்லாம் அட்டாக் பண்றாங்க அரபுக்கும் அந்த அந்த லார்ஜ் ஸ்கேல் அந்த அட்டாக் நடக்குதுல்ல இப்ப எங்கெல்லாம் ஜியூஸ் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னா ரயில்வேஸ் பிரிட்ஜஸ் ஏர்ஃபீல்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆபீசஸ் வேர் ப்ளோன் அப் இந்த இடங்கள்ல எல்லாம் பயங்கரமான அட்டாக் நடக்குது. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரசன்ட் த டிஸ்பியூட் இன் த யூஎன் ஃபார் எ டெசிஷன்ஸ் அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து யூஎனோட சப்போர்ட் யூஎன் போய் வந்து என்ன செய்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஐநாவோட அந்த இதற்கு பத்தியெல்லாம் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன்னா இந்த அளவுக்கு ஃபைட் நடக்குதுல சண்டை இவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்க கூடாதே அப்படிங்கறதுக்காக யூஎன் தான் இதை எடுத்துக்கிட்டு போகுது. எதுனா பிரிட்டன் ஏன்னா இந்த பாலஸ்தீனத்தை பிரிக்கணும் அப்படிங்கறதுதான் பிரிட்டன் சொல்லுது. இதனாலதானே சண்டை நடக்குது அப்ப இதை பேசாம ரெண்டு பேரையும் பிரிச்சு கொடுத்துட்டா என்ன அப்படிங்கறதுதான் பிரிட்டனோடது. இதை வந்து யார் அக்செப்ட் பண்றா அப்படின்னா யூஎன் ஏத்துக்கிறது. Succumbing the pressure of great powers, the UN resolved the partition the British mandate of Palestine into a Jewish state and an Arab state. Palestine ரெண்டா பிரிக்க சொல்றாங்க. என்னன்னா Jewish state அவங்க ஏற்கனவே அவங்களோட பிளேஸ் தான் அந்த பாலஸ்தீனத்துல வந்தவங்க தான் இந்த ஜியூஸ். ஏன்னா அவங்க அங்கிட்ட போயிட்டாங்க. அண்ட் த அரேப் ஸ்டேட் முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லா அரேப் ஸ்டேட்டும் ஜியூஸ் இருக்கிற இடம் ஜியூஸ் எல்லாம் கிறிஸ்டின்ஸ் இந்த இருக்கிறவங்க பூராமே என்ன அப்படின்னா இஸ்ரேலாவும் ஏன் ரெண்டா பிரிக்க கூடாது அப்படின்னு பிரிட்டன் சொல்லுது. சரி இதுக்கு ஓகேன்னு யார் சொல்லிட்டு அப்படின்னா யூஎன் வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. கிளாசஸ் ப்ரோக் அவுட் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி பிட்வீன் ஜியூஸ் அண்ட் அரபுஸ் இன் பாலஸ்தீன். அப்ப இந்த இதனாலதான சண்டை நடக்குது இதை பிரிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. த இஸ்ரேல்ஸ் ஓன் கண்ட்ரோல் ஆஃப் த மெயின் ரோட் ஆஃப் ஜெருசலேம். இப்ப இஸ்ரேல் என்ன தெரியுமா செய்து ஜெருசலத்துக்கு போற அந்த ரோடு இருக்கு பத்தியலா அதை பூரா வந்து என்ன செய்யுதுன்னா அட்டாக் பண்ணி மெயின் ரோட பூரா கேப்சர் பண்ணிருச்சு. த இஸ்ரேல் ஓன் கண்ட்ரோல் ஆஃப் மெயின் ரோட் ஆஃப் ஜெருசலேம் அண்ட் சக்சஸ்ஃபுல் ரீபல்ஸ்டு ரிப்பீட்டட் அரப் அட்டாக்ஸ். அரப்ட இருக்கக்கூடிய அந்த ரோட் பகுதியை வந்து என்ன செஞ்சிருச்சு அட்டாக் பண்ணி ஜியூஸ் வந்து இவன் கண்ட்ரோல்ல வச்சுட்டாங்க. அஸ் எ ரிசல்ட் ஆஃப் செப்பரேட் ஆர்மிஸ்டிக் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈச் ஆஃப் த அரேப் ஸ்டேட்ஸ்
A temporary frontier was fixed between Israel and its neighbors. ஒரு எல்லை இஸ்ரேல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரபோட எல்லை இதற்கு பத்தியெல்லாம் அந்த பிராண்டியர் அந்த இடம் வரைக்கும் வந்து என்ன கேப்சர் பண்ணிருச்சு இஸ்ரேல். ஏன்னா ரெண்டு பேருக்கு தானே ஃபைட்டு. இன் இஸ்ரேல் த வார் இன் ரிமெம்பர்ட் அஸ் இட்ஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இன் த அரேப் வேர்ல்ட் இட் ட்ரீட்டட் அஸ் த நக்வா அஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அரப்ஸ் பிகேம் ரெஃப்யூஜஸ். இஸ்ரேல் வாஸ் அட்மிட்டட் இன் டு யூஎன் இமீடியட்லி மச் அகெயின்ஸ்ட் The vicious of Arabs. இப்ப ரெண்டு பேருக்கு நடந்த ஃபைட்ல ரொம்ப நாள் நடந்துச்சுல, இதுல பயங்கர வார்ல யார் நிறைய பேர் அகதிகளா ட்ரீட்டட் அஸ் த நக்வா அப்படின்னா கேஸ்ட்ரபோ அப்படின்னா பேரழிவு. நக்வா அகதிகளா நிறைய பேர் அரப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றா பாவம் அந்த வார்ல நிறைய அகதிகளா நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டிய கட்டாயத்துக்கு அரப்ஸ் வந்து என்ன சொல்றா வேர்ல்டு பூரா நிறைய அகதிகள் வந்து உருவாகிட்டாங்க இந்த இஸ்ரேலுக்கும் அரபுக்கும் நடந்த வார்ல. ஓகே நெக்ஸ்ட் ஒன் சூயஸ் கேனல் கிரைசிஸ் 1956 which undermined British interest. இது வந்து எதுக்கு எதிராக அப்படின்னா பிரிட்டனுக்கு எதிராக இந்த சூயஸ் கேனல வந்து என்ன செய்யறாரு நேஷனலிசமா வேணும்னே ஆக்குறாரு. வித் த ஃபெயிலியர் ஆஃப் டிப்ளமசி பிரிட்டன் ராணுவ பெரிய ரகசியம்படி எப்படியாவது பிரிட்டனை வர வைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக எகிப்து நாசர் இதை வந்து நேஷனலிஸ்ட் ஆக்குனாரு எதை சூயஸ் கேனல. ஆனா பிரான்ஸும் பிரிட்டனும் ஒன்னா சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இதை முறியடிச்சிருச்சு. பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் பிரிட்டனோட நல்லெண்ணத்தை முறியடிக்கணுங்கிறது தான் இந்த எய்த் நாசரோட வேலை. பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் டிசைடட் டு யூஸ் ஃபோர்ஸ். இஸ்ரேல் சா திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓபன் த கல்ஃப் ஆஃப் அக்கபா டு இஸ்ரேல் ஷிப்பிங் அண்ட் புட் எ ஸ்டாப் ஆஃப் எஜிப்டியன் பார்டர் ரைட்ஸ். இப்ப சுவிஸ் கேனல வந்து நேஷனலிசம் ஆக்கின உடனே பிரிட்டனை வந்து என்ன செய்யணும் இவரோட நல்லெண்ணத்தை குலைக்கணுங்கிற எண்ணத்துக்காக தானே உருவாக்குனாரு எகிப்த் நாசரு. அதுக்காக என்ன செய்யறான் ஜியூஸ் யாரு அப்படின்னா அந்த கல்ஃப் ஆஃப் அக்கபா இருக்குல்ல இஸ்ரேல் இஸ்ரேல்ங்கிற புது நாடை உருவாக்கி கொடுத்தது யாரு அப்படின்னா பிரிட்டன் தானே. இப்ப அக்கபாங்க கூடிய வளைகுடாவை என்ன செய்து திறந்து விடுது ஓப்பனா யார் வேணாலும் வந்து என்ன செய்யலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாரு முடிவெடுக்கிறா அப்படின்னா இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேலுங்கிற புது நாடை உருவாக்குறதுக்கு பிரிட்டன் தானே ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அக்கபாவை திறந்து விடுறான் ஷிப்பிங் அண்ட் குட். அதனால என்ன செய்யறான் இஸ்ரேல் போய் யார் அட்டாக் பண்றாங்க எஜிப்ட போய் அட்டாக் பண்றாங்க. ஓகே அண்ட் 29th October இஸ்ரேல் போர்ஸ் இன்வேடட் எஜிப்ட். இந்த பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டா வாணி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா இவன் போய் எஜிப்டுக்கு அகேன்ஸ்டா என்ன செய்யறான் ஒரு வார் நடத்துறாரு. யாரு அப்படின்னா இஸ்ரேல் எஜிப்டுக்கு அட்டாக் எப்பனா 29th October. ஓகே பிரிட்டன் யூஸ்டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிரிட்டன் யூஸ் பண்ணிக்குது நிறைய to demand that the troops be allowed to occupy the canal zone that protect the canal. Egypt refused to and on 31st October Britain and France banned the Egyptian airfield and other installations as well as the Suez Canal area. பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து என்ன செய்யுதுன்னா 31st October எஜிப்ட் மேல வந்து என்ன செய்யணும் பாம் பிளாஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது சுயஸ் கேனல் இருக்குல்ல இதுல நிறைய விதமான தாக்குதல் நடத்துறாங்க. யாரும் யாருன்னா பிரிட்டனும் பிரான்ஸும் ஒரு சைட்ல ஆப்போசிட் சைட்ல யாரு அப்படின்னா எகிப்து நாசர் அவரு சரியா. இதுல எது வந்து அதிக நஷ்டமாகுதுன்னா சுயஸ் கேனல் அந்த சுயஸ் கேனல் அந்த கால்வாய். However, under pressure of world opinion, Britain and France ended hostilities on 6th November. ஒரு வழியா வந்து என்ன செய்யறாங்க யூஎன்ஓட சப்போர்ட்ல வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யறது இந்த அளவுக்கு ரொம்ப அட்டாக் பண்ணக்கூடாது பாதிப்பு ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லா வந்து இருக்கும் மக்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதா வார இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து என்ன செஞ்சிருச்சு வார நிப்பாட்டிருச்சு வேர்ல்டு நாடு ஃபுல்லா சப்போர்ட்டா கேட்டதுனால. India represented by Nehru played a crucial role in resolving the crisis. இதுல நேருவோட தலையீடும் இருந்ததுனால அவரும் சொல்லியிருக்காரு வேணா சண்டை வேணா இதோட சமாதானமா போயிடுவோம் வார நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு யார் சொல்றா சப்போர்ட் பண்றா நேரு வந்து பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் வந்து என்ன செய்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் அரேப் இஸ்ரேலி வார் 1967 மறுபடியும் அரேப் இஸ்ரேலி வார்.
even since the formation of Palestinian Liberation Organization PLO, other Palestinian Liberation Organization, Israel came to be attacked frequently by Palestinian guerrilla group based there in Syria, Lebanon and the Jordan. Syria, Lebanon, Jordan, மூணு கண்ட்ரீஸ்லயும் என்ன இருக்கு அப்படின்னா கொரில்லா குரூப்ஸ் எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணி தாக்குதல் நடத்துறது யாரு அப்படின்னா இஸ்ரேல் இருக்குல்ல அந்த கண்ட்ரிய வந்து என்ன செய்யணும் அட்டாக் பண்ணி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத திடீர் திடீர் நினைச்சேன் அட்டாக் பண்றாங்க எதை அப்படின்னா இஸ்ரேல இஸ்ரேல் ரெஸ்டார்டட் டு வயலண்ட் ரீப்ரைசல்ஸ் அண்ட் த பதிலடி கொடுக்குது எதுனா இஸ்ரேல் இன் நவம்பர் 1966 அண்ட் இஸ்ரேலி ஸ்ட்ரைக் ஆன் த வில்லேஜ் ஆஃப் ஆல் சமோ இப்ப இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா ஆல்சமோ இந்த ஜோர்டான் வெஸ்ட் பேங்க் லெப்ட் 18 டெட் அண்ட் 54 வுண்டட் ஜோர்டான்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன செய்யுது அல்சமோங்கிற கிராமத்துல ஒரு அட்டாக் நடக்குது அந்த அட்டாக்ல 18 பேர் வந்து என்ன செய்யறா டெட் ஆயிட்டாங்க 54 வுண்டட் ரொம்ப காயப்பட்டுட்டாங்க இஸ்ரேலிஸ் ஏர் பேட்டில் வித் சிரியா இன் ஏப்ரல் 1967 அடுத்த ஒரு அட்டாக் சிரியா மேல யாருன்னா இஸ்ரேல் எந்த இயர்லனா 1967 ended in the shooting down 6 syrian mig fighter jets வான்வழி தாக்குதல் நடக்குது அப்ப எத்தனை போர் விமானம் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னா 6 syrian போர் விமானம் வந்து என்ன செய்து அட்டாக் ஆயிருச்சு உடஞ்சு போச்சு ஷூட் பண்ணிட்டாங்க இன் ஹிஸ் வித் எ டிமான்ஸ்ட்ரேட்டட் எஜிப்ட் சப்போர்டட் ஃபார் சிரியா நாசர் மொபிலைஸ்ட் எஜிப்தியன் போர்சஸ் இன் த சீனாய் சீக்கிங் த ரிமூவல் ஆஃப் யூஎன் எமர்ஜென்சி கிங் ஹுசைன்ஸ் ஆஃப் ஜோர்டான் சைன் மியூச்சுவல் டிஃபென்ஸ் என்ன செய்யணும் ஜோர்டானோட மன்னரும் எஜிப்ட் நாசர் இருக்கல ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து யாரை அட்டாக் பண்ணுவோம் அக்கபாங்க இஸ்ரேலோட இருக்கக்கூடிய அக்கபா கல்ஃப் இருக்குல்ல அந்த வளைவுக்காக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க பண்றேன் ஆனா வந்து கொஞ்ச நாள்ல வந்து என்ன செய்யற ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் பிடிக்காம போச்சு அக்கார்டிங்லி இட் வாஸ் டிசைடட் டு பிளேஸ் ஜோர்டான் போர்சஸ் அண்டர் எஜிப்தியன் கமாண்டர் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல சூன் ஈராக் டு ஜாயின் த அலைன்ஸ் இதுக்கு பின்னால வந்து யார் வந்து சேர்ற அப்படின்னா ஜோர்டான் எஜிப்து ஈராக் வந்து பின்னால வந்து ஜாயின் ஆகுறேன் இதுதான் இஸ்ரேல் அரப் வார் ஓகே இஸ்ரேல் இஸ் அஃபென்சிவ் இஸ்ரேலோட தாக்குதலை பாருங்க ஃபாலோயிங் த மொபிலைசேஷன்ஸ் ஆஃப் அரேப் ஸ்டேட்ஸ் பை நாசர் அரேப் ஸ்டேட்ஸுக்கு நாசர் வந்து என்ன செய்யறார் தலைவர் ஆன் ஜூன் 5th இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சடன் ப்ரீ எமிட்டிவ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தட் டெஸ்ட்ராய்ட் மோர் தன் 90% ஆஃப் எஜிப்தியன் ஏர் போர்ஸ் ஆன் த டார்னர் என்ன செய்யறாங்க எதிர்பாராத தாக்குதல் இஸ்ரேல் வந்து யார் மேல பண்றேன் அப்படின்னா எகிப்து மேல இதுல எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க 90% எஜிப்தியன் ஏர் போர்ஸ் பூரா அந்த 90% அந்த எகிப்தியன் வான்வழி தாக்குதல் நடத்தினால நிறைய வந்து என்ன செஞ்சிருச்சு அட்டாக் ஆயிருச்சு எகிப்தோட சைட்ல A similar air assault the incapacitated the Syrian. ரெண்டாவது சிரியா மேல முத ஃபர்ஸ்ட் எகிப்தியன் மேல செகண்ட் வந்து சிரியா மேல யார் அப்படின்னா அந்த இஸ்ரேல் சிரியன் ஏர்போர்ஸ் அடுத்தது எந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப அதிக பாதிப்பு உள்ளாகுதுன்னா சிரியனோட வித்இன் 3 days the Israeli had achieved an overthrow victory on the ground. Capturing the Gaza Strip and all the Sinai Peninsula up to the east bank of Suez Canal. எது வரைக்கும் வெற்றியை குவிச்சிருச்சு எதுனா இஸ்ரேல் வந்து சரியான வெற்றி யார் வந்து தோத்து போயிட்டா எகிப்தும் சிரியாவும் வந்து என்ன செஞ்சிருச்சு இதுல பயங்கரமான அடி இவங்களுக்கு சரியா இது அடுத்தது அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய யாசர் அராபத்தை பாருங்க 1924ல இருந்து 2004 In 1969, Yasser Arafat became chairman of the PLO Executive Committee of positions he held until his death of 2004 வரைக்கும் அவர் சாகுற வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்காரு விடுதலை அமைப்போட செயற்குழு தலைவர் முதன்மை தளபதி யாசர் அராபத் தான் அந்த விடுதலை அமைப்பு இருந்துச்சு பத்தியெல்லாம் பாலஸ்தீனத்துல அதோட செயற்குழு தலைவர் சாகுற வரைக்கும் இவர் வந்து என்ன செய்யறார் அதே தளபதியோட இருந்தார் யாசர் அராபத் வாஸ் த அப்பாயிண்டட் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஆல் பாலஸ்தீன் அரப்ஸ் கொரில்லா போர்சஸ் செப்டம்பர் 1970ல உருவாக்கப்பட்ட அந்த கொரில்லா இயக்கத்துல அதோட தலைவர் தான் இவர் 1970ல Wearing a fairly disused
பிஸ்டல் அண்ட் கேரியிங் எ ஆலிவ் பிரான்ச். இவரோட தலப்பாய பாருங்களே, தலையில ஒரு கேப் மாதிரி இருக்கும், ஒரு தலப்பா, தலப்பா கட்டல பிஸ்டல், அதுல வந்து என்ன செய்வா, ஒரு பிஸ்டல் இருக்குமா, அண்ட் ட்ரஸ்ட் இந்த அதுல ஆலிவ் ஆயிலும் அந்த இலை இருக்குமா, அதுல டெஸ்டைட் மிலிட்டரி யூனிஃபார்ம். அவரோட இப்ப வியாசர் அராபத் அப்படி அப்படின்னா அந்த ஒரு மிலிட்டரி ட்ரெஸ்ஸும் தலையில ஒரு அந்த தொப்பியும் அவரு மறைவா வச்சிருக்க கூடிய அந்த கன்னு இருக்கு பத்தீங்களா, அதுவும் ஆலிவ் லீஃப் இருக்குல்ல, இதுதான் அவரோட அடையாளம், இதுதான் யாசர் அராபத். ஹிஸ் அப்பியரன்ஸ் ரியஸ் த வேர்ல்ட் அவேர்னஸ் ஆஃப் த பாலஸ்தீனியன் கேஸ். இது என்னன்னா தீவிரவாதத்தை நினைவூட்டுவதா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை பார்த்தோம்னா இப்படி ஒரு நம்மளுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுமா, அப்படி ஒரு எண்ணம் வந்து ஏற்படுத்தக்கூடிய தலைவர், ஒரு வித்தியாசமான ஸ்டைல வந்து இருப்பாராம். அராபத் வாஸ் எலக்டட் பை த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் த PLO as the first president of the state of Palestine and April 2nd 1989. அது வரைக்கும் வந்து பாலஸ்தீனத்தோட இவர் தலைவரா வந்து என்ன சொல்றாரு இருக்கிறார், 1989ல இருந்து சாகுற வரைக்கும், 2004 வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், அரேப் இஸ்ரேலி வார் 1973. எகிப்த் அண்ட் சிரியா அண்டர் பிரசிடன்ட்ஸ் அன்வர் சாதத் அண்ட் ஹபீஸ் அல் ஆசாத் ரெஸ்பெக்டிவ்லி கன்க்ளூடட் எ சீக்ரெட் அக்ரிமெண்ட் இன் ஜனவரி 1973 டு பிரிங் தயர் ஆர்மிஸ் அண்டர் ஒன் கமாண்ட். இவங்க ரெண்டு பேரும் எகிப்தை சேர்ந்த அன்வர் சாதத்து அண்டு சிரியாவை சேர்ந்த ஹபீஸ் அல் ஆசாத் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ட்ரீட்டி மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க 1973ல். ரெண்டு பேர் அதாவது ஆர்மியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீட்டி. ஓகே, அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்வோம், அட்டாக் பண்ணுவோம், யார் மேலே, இஸ்ரேல் மேலே. சாதத் ஆஃபர்டு த இஸ்ரேலிஸ் எ பீஸ் டீல் இஃப் தே வித்ரா ஃப்ரம் சீனாய். சீனாய் மலையை விட்டு என்ன செய்யற, வித்ரா பண்ற அப்படின்னு இஸ்ரேல கேட்கிறாரு சாதத்து. இஸ்ரேல் ரிஜெக்ட் த ஆஃபர், அவர் ரிஜெக்ட் பண்ணிடுது இஸ்ரேல், என்னால சீனாய் மலையை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியேற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. எகிப்த் அண்ட் சிரியா லான்ச்டிய சடன் அண்ட் சர்ப்ரைஸ் அட்டாக் ஆன் யோம் கிப்பூர். இது ஒரு சமய நாள், அந்த நாள் வந்து லீவு நாள், அந்த நாள்ல வந்து என்ன செய்யறாங்க, திடீர்னு உடனே வந்து என்ன செய்யுது, அட்டாக் பண்ணுது, யாருன்னா எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேல் மேல. அது என்னன்னா ரிலிஜியஸ் ஹாலிடே, 6th October 1973. உடனே ஒரு திடீர்னு சொல்லாமக்கெல்லாம ஒரு அட்டாக், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தவ் இஸ்ரேல் சஃபர்டு ஹெவி கேஷுவாலிட்டிஸ் இட் ஃபைனலி புஷ்ட் பேக் த அரப் ஃபோர்ஸஸ். இருந்தாலும் அதை எதிர்பாராம நடந்ததுனால, அந்த வார் நடந்ததுனால இது என்ன செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அரப் ஃபோர்ஸஸ் என்ன செஞ்சுட்டு புஷ் பண்ற அளவுக்கு, போராடுற அளவுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, அதுக்கு பலம் இருந்திருக்கு. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராட வேண்டியது இருந்துச்சு. அரபஸ் கெயின் நத்திங் அவுட் ஆஃப் திஸ் வார் டு அரபுக்கு, அரேபிய கண்ட்ரிக்கு இதுல எந்தவித லாபமும் இந்த வார்ல கிடையாது. ஆனா ரெண்டு பேர்ல யாருமே வின் பண்ணல, தோத்தும் போகல. பை வே ஆஃப் மீடியேஷன் த யூஎஸ் சக்சீடட் இன் அசர்டிங் இட்ஸ் ஹீஜ்மோனி ஓவர் த ரீஜியன் அண்ட் இட்ஸ் ஆயில். இதுல நடுநிலைமையா உங்களுக்கு வந்து நான் என்ன செய்யறேன், தீத்து வைக்கிறேன் சண்டையை அப்படிங்கிற இதுல மீடியேட்டரா யார் வந்து அப்படின்னா யூஎஸ் அமெரிக்கா வருது. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சிருச்சு, அரப் கண்ட்ரீஸ்ல முக்கியமான இடங்கள் எல்லாம் எண்ணெய் கிணறுகள் மேல அதோட அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.